வணக்கம் உறவுகளே. யார் இந்த ராகு கேதுக்கள்? அவர்கள் எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார்கள் என்பதை பற்றியும் முந்தைய வீடியோ பதிவில் பதிவிட்டிருக்கிறோம். அதனுடைய லிங்கை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பதிவிட்டுள்ளோம். அதை பார்த்தால் இந்த பதிவை பார்ப்பவர்களுக்கு எந்த ராசிக்கு ராகு கேதுக்கள் எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார்கள் என்பது எளிதாக புரிந்து கொள்ள முடியும். கன்னி ராசிக்கான ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். உத்திரம் இரண்டாம் பாதம் முதல் ஹஸ்தம் சித்திரை 1-2 பாதம் முடிய எதிலும் தங்களது உழைப்பையும் தன் ஆர்வத்தையும் வெளிப்படுத்தும் கன்னி ராசி அன்பர்களே, குடும்பத்தின் மீது அதிக அக்கறை கொண்டவர்கள். நீங்கள் அதீதமான உணர்வுகளை கொண்டவர்கள். கௌரவத்தை அனைத்து இடத்திலும் எதிர்பார்ப்பீர்கள். சிக்கனத்தை கடைபிடிப்பதிலும் வல்லவர்கள். உலகம் முழுவதும் சுற்றி வர வேண்டும் என்ற விருப்பம் கொண்டவர்கள். கிரகநிலை. தொழில் ஸ்தானத்தில் இருந்த ராகு பாக்யஸ்தானத்திற்கும் சுகஸ்தானத்தில் இருந்த கேது தைரிய வீரிய ஸ்தானத்திற்கும் மாறுகிறார்கள். இந்த ராகு கேது பெயர்ச்சியால் நன்மையும் சிரமமும் கலந்த பலன்கள் வாழ்வில் அடைய போகிறீர்கள். தாராள பணப்புழக்கம் இருப்பதால் குறுக்கிடும் சிரமங்களை குறைத்து விடுவீர்கள். தம்பி தங்கையின் எதிர்பார்ப்புகளை ஓரளவுக்கு நிறைவேற்றுவீர்கள். வீடு வாகனத்தில் தேவையான நடைமுறை மாற்றங்களை செய்து முடிப்பீர்கள். புத்திரர் வேண்டாத நட்பும் பிடிவாத குணமும் கொண்டு செயல்படுவர். இதமான அணுகுமுறையால் அவர்களை பக்குவப்படுத்தி நல்வழிப்படுத்துவீர்கள். ஆன்மீகம் நாட்டம் அதிகரிக்கும். நல்லவர்களின் ஆலோசனையை கேட்டு பெறுவீர்கள். உடல் நலனில் அக்கறை ஏற்படும். எதிரியால் இருந்து வந்த தொல்லை குறையும். வழக்கு விவகாரங்களில் அனுகூலமான தீர்வு கிடைக்கும். கடன் தொந்தரவை ஓரளவு சரிக்கட்டுவீர்கள். தம்பதியர் ஒற்றுமை உணர்வுடன் நடந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியை நிலைநாட்டுவீர்கள். நண்பர்கள் உங்கள் கருத்துக்கு மதிப்பளித்து நடப்பர். ஆடம்பர எண்ணத்துடன் அதிக பயன் தராத பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. தொழிலில் ஏற்படும் குறுக்கீடுகளை மாற்று திட்டத்தின் மூலம் முறியடிக்க முயல்வீர்கள். கணவன் மனைவி இடையே கருத்து மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பேச்சிலும் செயலிலும் கவனம் தேவை. தந்தையார் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரிகள் தொழில் சார்ந்த பயணத்தை அடிக்கடி மேற்கொள்வீர்கள். தொழிலில் உற்பத்தி தரத்தை உயர்த்துவதிலும் குறுக்கீடுகளை சந்திப்பீர்கள். லாபகரமான தொழில்களில் முதலீடு செய்யுங்கள். எதிர்காலத்திற்கு சேமித்து வைக்கும் நேரம் இது. வீண் ஆடம்பர செலவுகள், தேவையற்ற வீண் பேச்சுக்கள் ஆகியவற்றை குறையுங்கள். புதிய ஒப்பந்தங்களை பெறுவதில் சிரமத்தை எதிர்கொள்வீர்கள். நிர்வாக நடைமுறை செலவு அதிகரிக்கும். கடன் பெற்று அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வது நல்லதல்ல. புதிய தொழில் முயற்சியை இப்போதைக்கு தவிர்ப்பது அவசியம். உத்தியோகஸ்தர்கள், உங்கள் துறையில் பணிபுரிபவர்கள் பணி சார்ந்த புதிய விஷயங்களை புரிந்து கொள்வதில் தயக்கம் கொள்வார். சக பணியாளர்களின் உதவி ஓரளவு கிடைக்கும். நிர்வாக அதிகாரிகளின் குறிப்பறிந்து நடப்பது மிகவும் அவசியம். திட்டமிட்டு பணியாற்றினால் மட்டுமே நிர்ணயித்த கால வரையறைக்குள் பணியின் இலக்கை அடைய முடியும். பண வரவு சீராக இருக்கும். பணி சுமையால் வருத்தம் ஏற்பட்டாலும் உழைப்பிற்கேற்ப ஊதியம் கிடைக்கும். எதிர்பார்த்த சலுகையில் சிலை கிடைக்கும். பணியிடத்தில் பணி தவிர்த்த பிற விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. வேலை செய்யும் இடத்தினில் மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் ஏற்படலாம். உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களிடம் மென்மையை கடைபிடியுங்கள். நல்ல பெயர் கிடைக்கும். பணி மாற்றம் உண்டாகும். புதிய இடத்தில் பணிச்சுமை ஏற்படலாம். புன்முறுவலுடன் ஏற்றுக்கொண்டு பணியினை செவ்வன செய்யுங்கள். அரசியல்வாதிகள் மற்றும் சமூக பணியில் உள்ளவர்களுக்கு ஆதரவு மனப்பாங்குடன் நடந்த சிலரே உங்களின் எதிரியாக மாறிவிடுவர். சமூக பணியில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருவீர்கள். புத்திரர் உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய பதவி பொறுப்பு பெறுவதில் தாமதம் உண்டாகும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் வந்து குவிந்த வண்ணமாக இருக்கும். எதிரிகளின் மறைமுக சூழ்ச்சிக்கு தக்க பதிலடி கொடுப்பீர்கள். வழக்கு விவகாரத்தில் ஓரளவே சாதகமான தீர்வு கிடைக்கும். சுயதொழில் புரியும் பெண்கள் அளவான மூலதனத்துடன் கடின உழைப்பால் சுமாரான உற்பத்தி விற்பனை காண்பர். மாணவர்கள் கல்வியில் வளர்ச்சி காண்பர். படிப்புக்கான பண வசதி சீராக கிடைக்கும். வெளிவட்டார விஷயங்களில் ஈடுபாடு குறையும். வெளிநாட்டில் பயிலும் மாணவர்கள் அக்கறையுடன் படித்து முன்னேற்றம் காண்பர். படித்து முடித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு பெறுவதில் சற்று தாமதம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. உத்திரம் 2, 3 மற்றும் 4 பாதங்கள். இந்த ராகு கேது பெயர்ச்சியால் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் பிரச்சினை தீரும். எதிர்ப்புகள் அகலும். தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகளும் நீங்கும். நோய் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும். புதிய சொத்து வாங்கும் போது சொத்தை விற்கும் போதும் கவனம் தேவை. ஹஸ்தம். இந்த ராகு கேது பெயர்ச்சியால் வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கிவிடுவது நன்மையை தரும். காரியங்களில் வெற்றி பெற திட்டமிடுதலும் ஆலோசனை செய்வதும் நல்லது. தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. பெரியோரின் ஆலோசனைகளை கேட்க எல்லாம் நன்மைகளாகவே முடியும். மனோதிடம் உண்டாகும். சித்திரை 1-2 பாதங்கள்.
இந்த ராகு கேது பெயர்ச்சியால் வாழ்க்கையில் பல வகை சோதனைகளையும் தடைகளையும் தகர்த்தெறிவீர்கள். எல்லா காரியங்களிலும் சாதகமான பலன் கிடைக்கும், எதிலும் லாபம் கிடைக்கும். கடன்கள், நோய்கள் தீரும். திருமணம் தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் தலைநிமிர்ந்து நடப்பீர்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கான பரிகாரம். அருகில் இருக்கும் ஐயப்பன் ஆலயத்திற்கு சென்று சேவிப்பது பாவங்களை போக்கும், சிக்கலான பிரச்சனைகளை தீர்க்கும். கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 3, 8, 9. கன்னிராசிக்காரர்களுக்கான பரிகாரம். தாமரை மலர்களால் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்ய நன்மை உண்டாகும். இந்த ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ கோவிந்தாய நமக என்று தினமும் 11 முறை கூறவும். நன்றி உறவுகளே. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.